ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவன்ஸ் ஃபேஷன் வேர்ல். இன்றைக்கி பாரதிக்கணம சொல்ல எபிசோடு என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா, வென்பாங் கோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எதிரான எந்த ஒரு ஆதாரமும் வந்து ப்ரூஃப் பண்ணலை. ஸோ அதனால் அவங்கள ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ண சந்தோஷத்தில் வெண்பா ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, எப்படி ஒரு பெரிய வக்கீலை பார்த்து ஒரே நாளில் இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. ஸோ வந்து வெண்பா அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும் பேபி, நான் சொன்ன கண்டிஷன் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெண்பா முகம் மாறுது, மனசில் வந்துட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வா வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஷார்ட் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு குழந்தை ட்ரீட்மெண்ட்காக வராங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து வெளியில் விளையாண்டுட்டுருக்காங்க. ஸோ அந்த குழந்தை கேட்குது, நம்ம ரொம்ப காலையிலேருந்து இங்கே தான் இருக்கோம், நம்ம எப்போம்மா வீட்டுக்கு போவோம்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து இருமா ரிசல்ட்லாம் வந்துட்டு டாக்டர் பார்த்துட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு போயிடலான்னு சொல்கிறாங்க. சரி நான் இங்கே விளையாண்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மணி குழந்தைங்களோட விளையாண்டுட்டுருக்காங்க. அப்போ வந்து டாக்டர் பார்க்க சொன்னோம் அப்படின்னு சொல்லி நர்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா மட்டுமே உள்ளே போகிறாங்க. ஸோ பாரதி வந்து ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்கு, அவங்களுக்கு வந்து என்ன வேணால் நடக்கலாம், எந்த நேரத்துலையும் என்ன வேணால் என்ன நடக்கலாம், ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழுகிறாங்க. ஸோ வந்து பாரதி டாக்டர் கிட்டிக்கிறாங்க, ஏதாவது செஞ்சு என் குழந்தைய காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், வேறு யாராவது ஒரு நல்ல ஹார்ட் டோனராக நம்ம பார்த்து அவங்க அந்த எடுத்து நம்ம குழந்தைக்கு வந்து மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாகணும், அப்போ தான் குழந்தைய காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழுகிறாங்க. இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கே எங்கள் கிட்ட வந்து வசதி கிடையாது, எனக்கு இருக்க ஒரு சொத்து என் குழந்தை மட்டும்தான் சொல்லி அழுகிறாங்க. பாரதி உடனே வந்துட்டு அவங்களை கன்வீன்ஸ் பண்ணுறாரு, செலவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, நமக்கு வந்து குழந்தைக்கு பொருந்துகிற மாதிரியான ஒரு ஹார்ட்டை கண்டிப்பாக நமக்கு வேணும், ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து யோசிக்கணும், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், குழந்தை இங்கேயே அட்மிட் பண்ணி அவளை வந்து டெய்லிக்கும் வந்து டயக்னோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நல்ல ஹார்ட் டிரான்ஸ்பிளண்ட் அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டோனர் கிடைச்ச உடனே நம்ம வந்து ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கேயே இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து குழந்தை வரா. ஸோ குழந்தை வந்தோடனே இங்கேயே இருக்கணுமா, அப்போ நான் எப்படி ஸ்கூலுக்கு போகிறதுன்னு கேட்குறான். ஸோ அதுக்கு பாரதி சொல்கிறார், ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நீ ஜாலியாக இங்கேயே இருக்கலாம், எல்லோரும் உன்னை வந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி அந்த குழந்தைய வந்துட்டு ஜாலி முடுக்க கொண்டு போகிறாரு. அந்த குழந்தைய வந்து ஹை ஜாலி, சரி ஓகே நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிட்டு இமீடியேட்டாக வந்து பாரதி ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்க்கு எல்லா டாக்டரையும் வர வச்சு அந்த குழந்தையோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த பொண்ணோட இப்போ இருக்க சுச்சுவேஷன் என்ன, நம்ம இனிமேட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு டோனர் வந்து ஏற்பாடு பண்ணணும், நல்ல டோனராக நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கணும், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்துட்டு ஹேமாவையும் லக்ஷ்மியும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கு நின்று பார்த்துட்ருக்காங்க. லக்ஷ்மி ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லையா அம்மா வேலை பார்க்குறாங்க, இது டாக்டர் அப்பா ஹாஸ்பிட்டலை விட ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சௌந்தர்யா, அம்மா டாக்டர் அப்பா விட இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப பெருசு, அம்மா இங்கே தான் வேலை பார்க்குறாங்க, அதை பாரு உங்கள் அம்மா ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க அம்மா ஒர்க் பண்ணுறத, ஆனால் வந்துட்டு ஹேமா ரொம்ப கவலையாக பார்க்குறாங்க. ஸோ லக்ஷ்மி அம்மான்னு சொல்லி ஆசையாக கூப்பிட்றாங்க, ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா நீங்கள் இருக்கியா, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன லக்ஷ்மி வந்துட்டியா ஸ்கூல் விட்டேன்னு சொல்லி அவங்கள கேட்குறாங்க. ஸோ ஹேமா பார்த்து வந்து ஹேமா உடனே அழுக ஆரம்பிக்கிறான், நீங்கள் வந்து இங்கே வரவே இல்லை, ஸ்கூலுக்கு என்னை பார்க்கவே இல்லை, என்னை மறந்துட்டீங்க, நீங்கள் ஜாபில் சேர்ந்ததே என்கிட்ட சொல்லவே இல்லை, எதுக்கு இந்த நியூ ஜாபுக்கு வந்தீங்க, எனக்கு சமைச்சு ஊட்டி விடுறதை மறந்துட்டீங்களா, என்னை நீங்கள் மறந்துட்டீங்க தானே, இனிமேட்டு என்னை பார்க்க வரமாட்டீங்களான்னு சொல்லி ஓ அழுகிறாங்க. ஸோ வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஹேமா நீ அப்படிலாம் சொல்லாத, என் லக்ஷ்மியும் நீயும் எனக்கு ஒன்று தான், நான் அந்த மாதிரி பிரிச்செல்லாம் நான் உன்னை பார்க்கல, நீ வந்து அந்த மாதிரி கவலைப்படாத, இப்படி பேசினா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வராமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன், படிக்க மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் அழுகிறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. லக்ஷ்மியும் அழுகாத ஹேமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்திகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு விக்ரம் வராரு. இங்கே என்ன நடக்குது, சௌந்தர்யா என்ன சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஹேமாவையும் லக்ஷ்மியும் வந்துட்டு
கண்ணம்மாவை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி, என்ன குழந்தைங்களா, என்ன ஜாலியாக வந்திருக்கீங்களா, என்ன பிளான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு லக்ஷ்மியும் ஹேமாவும் சொல்கிறாங்க, இல்லை லக்ஷ்மி வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கே தான் ஹோம்ஒர்க் பண்ண போகிறாளாம், அதனால இனிமேட் நானும் அவ கூட வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து சமையல் அம்மாவோட வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோன்னே விக்ரம் அது வந்து விளையாடுறாங்க குழந்தைக்கிட்ட. ஓ அப்படியா, அதெல்லாம் முடியாது, இதுன்னா ஹாஸ்பிட்டலாக இல்லை படிக்கிற ஹாலா அப்படின்னு கேட்குறாரு. உடனே குழந்தைங்க ரெண்டு முகமும் வாடி போகுது. ஸோ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு விக்ரம் சொல்கிறாரு, நீங்கள் எப்போ வேணால் இங்கே வந்து படிக்கலாம் போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. குழந்தைங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக ஹை ஜாலி ஜாலி நாங்கள் போய் புக்ஸ் எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லி போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஷார்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு வெண்பா அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து ஹாலில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. நீ இவ்வளோ நாள் முட்டாள்தரமாக இருந்தது ரொம்ப தப்பு, நான் சொல்கிற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டதுனால தான் வந்துட்டு உன்னை வந்து இங்கே வந்து நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அதை நீ மறந்துடாதுன்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிறாங்க. ஸோ வெண்பா வந்துட்டு சரிம்மா எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்துட்டு கேட்குறாங்க, பாரதியை பற்றி கேட்குறியே, இன்னைய வரைக்கும் உன்னை பற்றி எதை கவலையாத அவன் பட்டானா, நீ என்ன எப்படி வெளியில் வந்த, உன்னை எப்படி வெளியில் விட்டாங்க, இல்லை ஒரு அட்வொகேட் பார்க்கட்டுமா, உனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணானா, இது வரைக்கும் என்னன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணி கேட்கல, அப்போவே தெரியல நீ எந்த இடத்துல இருக்கன்னு, இன்னும் முட்டாள்தனமாக அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேண்பா, இல்லைம்மா புது ஹாஸ்பிட்டல் நிறைய ஒர்க் இருக்கும், வேலைன்னு வந்துட்டால் பாரதி எல்லாரையும் மறந்துடுவான் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. ஸோ இமீடியட்டாக அவங்க அம்மா டென்ஷனாக எழுந்திரிச்சு, இனிமேட்டு பாரதியை பற்றி பேசின அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ இதோட மறந்துடு, நான் சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க வழியை பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிது, நாளைக்கு எபிசோடில் என்னன்றதை பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம்